எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். தன்னார்வலர்கள் நிறைய பேர் நேற்று வந்து டெலிகிராம் மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அண்ட் சில பேர் வந்து மழையுடைய காரணமாக வந்து அட்டன் பண்ண முடியாமல் போயிருக்கோம், இல்லை உங்களுடைய வேலை அந்த மாதிரி சில ரீசன்ஸால் அட்டன் பண்ண முடியாமல் போயிருக்கோம். பட் ஓவராலாக நேற்று டெலிகிராம் மீட்டிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக மும்தாஜ் மேம் ஆகட்டும், லோகநாயகி மேம் ஆகட்டும், ரெண்டு பேருமே வந்து ரொம்ப என்கரேஜிங்காக வந்து பேசினாங்க. அண்ட் அவங்க வந்து தமிழில் எப்படி வந்து குழந்தைங்களுக்கு அந்த கதையை சொல்லலாம், அந்த கதை மூலமாக குழந்தைங்க என்னென்ன கற்றுக்கணும், அந்த கதையிலேருந்து நிறைய விஷயங்கள் குழந்தைங்களை வந்து கற்றுக்க வைக்கணும், கேள்வி கேட்க வைக்கணும். அதே போல் ஒரு காக்கா கீக்கி அது வந்து நம்ம சொல்லித்தரோம் அப்படின்னா கூட அந்த எழுத்துக்களை எப்படியெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க. நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு வந்து இப்படி சொல்லி கொடுத்தாதான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்போமோ, அதே போல் நம்மளை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நினச்சி அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ ஒரு உற்சாகமாக என்கரேஜிங்காக வந்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே போல் நமக்கு தெரிஞ்ச கதைகள் தான் எல்லாமே வந்து நிறைய சொன்னது. ஆனால் அந்த கதைகள் எல்லாம் அவங்க சொன்ன விதம், அவங்களுடைய அந்த தமிழினுடைய உச்சரிப்பு, அது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்க பேசுகிறத கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் நமக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்குறப்ப, அவங்க இப்படிலாம் டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சில டிப்ஸ் கொடுக்குறப்ப, நம்மளோட டிப்ஸும் சேர்ந்து குழந்தைங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு நமக்கு நிறைய மெத்தட்ஸ் நமக்கே வந்து தோண ஆரம்பிக்கும். ஸோ அதனாலவே வந்து நம்ம இந்த மீட்டிங்ஸ் எல்லாமே விடாமல் அட்டன் பண்ணிடணும். சில பர்சனல் ரீசன்ஸால் நம்மளால் அட்டன் பண்ண முடியாமல் போகும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆடியோவே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி கேட்டு பாருங்கள். நிச்சயமாக ஒவ்வொரு தகவலும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே போல் வந்து பேசுகிறதுக்கு வந்து நிறைய பேருக்கு லாஸ்டில் கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்காம தான் போயிடுச்சு. பட் இருந்தாலும் பேசின எல்லாருமே வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டாங்க. அது எல்லாத்துக்குமே வந்து நிறைய ஐடியாஸ் வந்து தந்தாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் டீச் பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் தான் வந்து பேசிக். அந்த பேசிக் வந்து அந்த குழந்தைங்க நல்லா லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, அப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த கதையில் என்ன கருத்துக்கள் இருக்குது, என்ன வந்து அவனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் இருக்குது, என்ன நீதி இருக்குது, என்ன அறம் இருக்கு, அப்போ சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக சொல்லணும். அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட குழந்தைங்களை வந்து உணர வைக்கணும். அதே போல் வாசித்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு மற்றவங்க பேசுகிறதுலேருந்து நம்ம சில நாலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும், புத்தகங்களை வாசிக்கிறப்ப நம்மளுக்கு இன்னும் அதிகமான நாலேஜ் வந்து கிடைக்கும். அதனால் வந்து புத்தகங்களை வாசிக்க கற்றுக்கணும். அது வந்து நம்ம தன்னார்வலராக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, அந்த புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக வேண்டும். அதையும் வந்து உறுதியாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ பல விஷயங்கள் நான் சொல்கிறத விட நீங்கள் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத உங்களுடைய காதால் கேட்டிங்க அப்படின்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ விருப்பப்படுறவங்க நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த லிங்கில் போயிட்டு நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக வந்து உங்களுக்கு அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம தமிழுக்குன்னு இல்லை, மற்ற சப்ஜெக்ட்டு கூட நம்ம இந்த மாதிரியான மெத்தட்ஸ் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புது புது மெத்தட்ஸ் தோணக்கூடிய அளவில் தான் வந்து இந்த மீட்டிங் இருந்துச்சு. தேங்க்யூ.